வெல்கம். பிட்காயின் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரேடிங், அதுவும் இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஈஸியான ட்ரேடிங் தான். அதாவது ஏன்னா பாட்டத்துலையும் இல்லாமல் ரெசிஸ்டன்ட்டையும், அதாவது ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலையும் இல்லாமல் நடுவில் இருந்தால் தான் சிக்கல். ஆனால் இப்போ பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ட் ஏரியாவுக்கு போயிடுச்சு. அப்போ ரெசிஸ்டன்ட் ஏரியாவுக்கு போயிடுச்சுன்னா நம்ம வந்து நம்ம ஈஸியாக ஆப்ஷன் செல் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு லெவலுக்கு பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்துடுச்சு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரைஸ் வந்து போச்சு, வெரி ஹை ப்ரைஸ். இதற்கு முன்னாடி இந்த ப்ரைஸை வந்து ரீச் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்னா 4418.66. அதாவது ஒரு பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து $4,418 அப்படின்னு சொல்லிட்டு மிக உயரமான விலையை தொட்டது. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் டார்கெட் அப்படிங்கிறது $5,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ $5,000 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னும் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4,162 ஒரு பிட்காயின் வந்து 4162 இல்லை 159 இந்த மாதிரி ப்ரைஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வந்து இன்னொரு டைம் வெயிட் பண்ணலாம். ஏதாவது ஒரு 1 வீக்ல ஒரு 10 டேஸ்ல எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து சடனா மேல டாப் போகும், போயாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் தொடங்கினா அடுத்த செகண்டே கீழே விழுந்துடும். பார்த்தீங்கன்னா 4,412 தொட்டமாக தான் இருந்துச்சு, சட்டனா எங்கே வந்துருச்சு, 3,900 வந்துருச்சு, கிட்டத்தட்ட $500 வந்து உடனே கீழே சரிஞ்சிடுச்சு. அப்போ இந்த மாதிரி இன்ஸ்டண்டா உடனே ஒரே நாளில் விலை சரிவு என்பது உடனே நடக்கும். அப்போ ஒரே நாளில் 10% 20% வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் லிவரேஜ் யூஸ் பண்ணும் பொழுது, கொஞ்சம் லிவரேஜை நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது ஹை ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைப்பதற்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்கனவே ரெசிஸ்டன்ட் தான் இல்லையா, அப்போ நான் வந்து ஒரு 5,000 கால்குலேட் பண்ணி ஒரு 4,900 ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரைட் கிளிக் பண்ணி செல் ஆப்ஷன் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து வச்சிடலாம், செல் லிமிட் அப்படின்னு சொல்லி. அப்போ செல் லிமிட் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து செல் லிமிட், இப்போ சைஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுடலாம். ஏன்னா வந்து ஷுவர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ மார்க்கெட் இன்ஸ்டியூஷனுக்கு மேலே பெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறத போட்டுக்கணும். அப்போ செல் லிமிட் அப்படிங்கிறத சொல்லலாம், ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து லோயரில் இருக்குது, நம்ம ஹையர் ப்ரைஸை எதிர்பார்க்குறோம். அப்போ செல் லிமிட் அடுத்த ப்ரைஸ் தான் 4,950. ஏன்னா டார்கெட்டை கண்டிப்பாக 50 வந்து ரீச் பண்ணுறதுங்கிறது ஷுயராக, 5,000 ரீச் பண்ணுறதுங்கிறது ஷுயர் ஆகி போச்சு. அப்போ நம்ம அதில் கொஞ்சம் ஒரு 50 லோயரை போட்டு அந்த ப்ரைஸை ரீச் பண்ணும்போது நம்மளுடைய ஆர்டர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு செல் லிமிட் ஆர்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். செல் லிமிட் ஆர்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து செல் லிமிட் இப்போ வந்து சூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளலாம். பிட்காயின் ட்ரேடிங்கான பிளாட்ஃபார்ம் forex.pali.com போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் MT4ல. ஸோ MT4ல நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிட்காயின் வந்து ட்ரேடு பண்ணலாம். இப்போது பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருக்குது. இதோடைய மார்க்கெட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நல்லா வேகமாக தான் போய்கிட்டு இருக்குது. 1, 2, 3, 4, 5 வாரங்களாக ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸ்டார்டன் என்ன ஒரு 1 வீக்கில் வந்து அந்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆகலாம். இந்த இயர் 2017 பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் என்ன ஒரு 5 மாதம் தான் இருக்குது. மொத்தத்தில் எப்படினாலும் அந்த டார்கெட் ரீச் பண்ணிடும், 5,000ங்கிறது கண்டிப்பாக ரீச் பண்ணிடும். அப்போ அந்த இடத்துல ஒரு
சடன் டவுன் ரிவர்சல்ங்கிற ஒன்று இருக்கு, அந்த ரிவர்சல்ல நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அப்போ அவங்க கொடுத்த ரெசிஸ்டன்ட்லேயே செல் ஆர்டர் போட்டு அந்த இதில் டேக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சோல்டு ஆகும்போது நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் ஆர்டர் செல் ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ.